Hi friends, vanakkam and welcome back to my channel Dara's Cooking Demo. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சம்மர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க இதுவரை சேனல் Subscribe பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து வாட்டர்மெலன். இப்போ இந்த வீடியோல பிகினர்ஸ்க்காக தர்பூசணி வாங்கும்போது எப்படி பார்த்து நல்ல தர்பூசணியை வாங்கணும்ங்கற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க வந்து அது வாங்குறதுக்கு முன்னாடி தூக்கி பார்க்கணும். நல்ல ஹெவியா இருக்கணும். அப்பதான் வந்து உள்ள நீர் சத்து வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் weight கம்மியா இருந்துச்சு நீங்க தூக்கி பார்க்கும்போது அவ்வளவு ஹெவியா இல்ல அப்படினா அது வந்து வாங்க கூடாது. அதே மாதிரி ஷேப் வந்து ரெண்டு ஷேப்ல இருக்கும். ஒன்னு வந்து சிலிண்ட்ரிக்கலா நீலமா இருக்கும். இன்னொன்னு வந்து உருண்டையா இந்த மாதிரி சின்னதா இருக்கும். இந்த மாதிரி உருண்டையா சின்னதா இருக்குறது தான் வந்து உள்ள நல்லா ஃப்ளஷ் நீர் சத்து நிறைய இருக்கும். அந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கலா கொஞ்சம் லெந்தா கொஞ்சம் ஹைட்டா இருக்குற மாதிரி இருக்கு. அது வந்து வாங்க கூடாது. இந்த செகண்ட் thing கவனிக்க வேண்டிய செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த காம்பு இருக்குற பக்கம் வந்து இந்த மாதிரி காஞ்சு இருக்கணும். இந்த ஸ்டெம் வந்து இதெல்லாம் பச்சையா இருந்துச்சுனா அது வந்து சரியா பழுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வந்து செடியில இருந்து பறிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த காம்பு வந்து நல்லா காஞ்சு இருந்துச்சு அப்படினா தான் வந்து செடியிலே நல்லா பழுத்து அவங்க அத பறிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து முக்கியமானது வந்து இந்த கலர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த yellow கலர்ல இருக்கும். இங்க எல்லாம் வந்து ஒரு கலர்ல இருக்கும். இங்க வந்து வேற ஒரு கலர்ல இருக்கும். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபீல்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஃபீல்ட் ஸ்பாட்னா வேற ஒண்ணும் இல்ல. செடியில இருக்கும்போது இந்த 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 தர்பூசணியோட இந்த இடம் வந்து கிரவுண்ட்ல பட்டிருக்கும். அதுதான் இது. இது வந்து एक्चुअली இந்த மாதிரி நல்ல மஞ்ச கலர்ல இருக்கு அப்படினா வந்து அது செடியிலேயே நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அந்த பழத்தை வந்து பறிச்சிருக்காங்க அப்படின அர்த்தம். இந்த மாதிரி இந்த மஞ்ச கலர்ல நல்ல டார்க் மஞ்சளா இருந்தா இன்னுமே ஸ்வீட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது பார்த்து வாங்கணும் அப்படினா அந்த பழம் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கும்னு அர்த்தம். சில இதுல இந்த மாதிரி கலரே இருக்கவே இருக்காது. எல்லா பக்கம் ஒரே மாதிரி இந்த மாதிரி கலரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பழத்தை நீங்க வாங்காதீங்க. இப்போ அடுத்து இந்த பழத்தை எப்படி கட் பண்ணி எப்படி விதை எடுக்குறங்கறத பார்க்கலாம். இப்போ एक्चुअली நீங்க வந்து இந்த முழு பழமே நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படினா இந்த ரெண்டு சைடுலயும் சின்னதா கட் பண்ணா நமக்கு ஃப்ளாட்டா பேஸ் கிடைக்கும். அதை இப்படி வெச்சிட்டு நம்ம தோல்ல நல்லா சீவிரலாம். இப்போ நீங்க பாதி பழம் தான் கட் பண்ண போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இந்த சின்ன பீஸ் கட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து இந்த பேஸ் கிடைச்சிரும். இப்போ நான் வந்து பாதி பழம் தான் யூஸ் பண்ண போறேன். அதனால இந்த பாதி மட்டும் நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்படி நைஃப் வச்சு இப்படி சுத்திட்டே வந்தீங்கன்னா நமக்கு சர்க்கிளா கிடைக்கும். வாட்டர்மெலன்ல பாத்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்கும். அதனாலே வந்து நிறைய பேருக்கு சாப்பிட பிடிக்காது. குழந்தைகளுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம எப்படி ஈஸியா நம்ம வந்து அந்த சீட் எடுக்கிறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நைஃப் இந்த பேஸ் இப்படி வச்சிட்டு நைஃப் வச்சு இந்த ஸ்கின் இப்படி ஈஸியா வருது பாருங்க. இந்த டார்க்கான ஸ்கின் மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கின் அந்த ஹார்டான தோல் வந்து ஈஸியா நம்ம வந்து பீல் பண்ணியாச்சு. அடுத்து வந்துட்டு இந்த வெள்ளை கலரா இருக்குறது நம்ம வந்து எடுத்துறலாம். இது வந்து சாப்பிட கூடாது. இது एक्चुअली வந்து வயித்து குத்துக்காது. அடுத்தது நம்ம வந்து இது இப்படி ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியதா. கட் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்லைஸ்ல வந்து நம்ம சீட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதுல வந்து விதை இல்ல. அதனால இத அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அடுத்த பீஸ் இதுல இருக்கிற விதையெல்லாம் இந்த நைஃப் வச்சு இப்படி எடுத்துறலாம். இதுல வந்து एक्चुअली வந்து விதை கம்மியா தான் இருக்கு. நீங்க வாங்குறதுல வந்து விதை நிறைய இருந்தா இந்த மாதிரி இந்த கத்தி வச்சு இப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்து இதையும் நம்ம வந்து பீசஸ் போட்டுக்கலாம். இதுல இருக்கிற விதை அப்படிதான். एक्चुअली இது வந்து ஹைபிரிட்னு நினைக்கிற விதையே இல்ல. எனக்கு एक्चुअली இங்க சிங்கப்பூர்ல இத கிடைச்சது. உங்களுக்கு அங்க இந்தியால வந்து நல்ல விதை இருக்கிற ஃப்ரூட் एक्चुअली நம்ம வந்து சாப்பிடணும். எனக்கு இங்க இத கிடைச்சதுனால நான் வந்து இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுலயே இருக்கிற சின்ன சின்ன விதை வந்து நம்ம இந்த நைஃப் வச்சு இப்படி எடுத்துறலாம். நம்ம ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் நிறைய விதை இருக்கிற பழம் இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் அந்த சீட் எடுக்கணும். டீ சீட் பண்ணுறது இப்படி தான். இப்போ அவ்வளோதான், டீ சீட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக அந்த விதையெல்லாம் எடுத்தாச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இதில் வந்து விதை கம்மியாக இருந்துச்சு. உங்களோட விதை ஜாஸ்தியாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன பீசஸாக இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக டீசீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த பாக்கி இருக்க பழத்தை வந்து உங்கள் கிளிங் ரேப் இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே ரெட் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா புது வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.